வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக இயேசு வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை எடுத்து வைத்துக் கொண்டு, இதே உலகத்திலே நீங்களான வாழக்கூடிய இதே உலகத்திலே எப்படி இயேசு வெற்றிகரமாக வாழ்ந்தார், அதற்கு என்ன ரகசியம் என்பதை உற்று நோக்கும் பொழுது ஒரு ஐந்து பண்புகள், பழக்க வழக்கம் இயேசு கொண்டிருந்தது நமக்கு தெரிய வருகிறது. அந்த ஐந்து பண்புகள் எவைகள் என்பதை பற்றி பேசிக் கொண்டு வருகிறோம். இந்த ஐந்து பண்புகளையும் நீங்களும் நானும் பின்பற்றுவோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றிகரமாக வாழ்ந்து முடிப்பது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கையாக இது அமையும், மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக விளங்க முடியும் என்பதை நன்றாக நாம் இங்கே உணர முடிகிறது. ஐந்து பண்புகள் இயேசுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. நீங்கள் தானே எப்படி இந்த உலகத்தில் வாழுகிறோமோ அதே மாதிரிதான் இயேசுவும் வாழ்ந்தார். ஆடம்பரமான வாழ்க்கை கிடையாது, அரச போகம் கிடையாது, மற்றவர்கள் பார்த்து பயப்படக்கூடிய நிலைமை கிடையாது, அந்தஸ்து கிடையாது, பதவி கிடையாது, பணம் கிடையாது. சாதாரண மனிதனாகத்தான் இருந்தார். எதற்காக? இன்றைக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான மக்கள் எப்படி ஆண்டவருடைய உதவியை கொண்டு வாழ்க்கையில முன்னேற முடியும் என்பதை காண்பிப்பதற்காக இயேசு அப்படி வாழ்ந்து காண்பித்தார். அவரு பிறக்க வந்தப்பவே அவருக்கு ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை, பேருக்கான மருத்துவமனை எதுவுமே கிடையாது. சரி, ஒரு சத்தனா இருந்துச்சு, அங்கேயா போய் இடம் கிடைக்கலாமா, இடம் கொடுப்பான்னு சொல்லி பார்த்தா அங்கேயே மனுஷன் இடம் இல்லை அப்படின்னுட்டான். கொஞ்சமாவது மனசுல ஈரம் கிடையாது மக்களுக்கு? ஒரு பிள்ளைத்தாச்சு வந்து நிக்கிறான், ஒரு ரூம் கிடைக்கு, ஒரு யாரையா வெளியே வந்து கொடுக்கலாம்ல. இன்னைக்கு எப்படி மக்கள் இறக்கம் இல்லாமங்கிறாங்களோ அதே மாதிரிதான் அன்றைக்கும் இறக்கம் இல்லாது இருந்தார்கள். இறக்கம் இல்லாத உலகத்திலே ஒரு அன்பு பாராட்டாத ஒரு அவனியிலே சாதாரண மனிதனாக வந்து பிறந்தார். இன்றைக்கு காரணி புகழக்கூடிய கர்த்தராக ரட்சகராக இருக்கிறார். அவர் ஆண்டவர் சந்தேகமே கிடையாது. ஆனால் வாழ்ந்த 33.5 ஆண்டுகால வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை. யாருக்கு போய் சொன்னாலும் அன்னைக்கு இருந்த இவர் சொல்லி நம்புறதே கிடையாது. சொந்தக்காரன் வீட்டுல நம்பல, அம்மாவும் பிள்ளை அவங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அவங்களே நம்பல. இவர் ஏதோ கொஞ்சம் புத்தி நட்டு லூஸ் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாருக்கு. இவர் பேசுறதை பார்த்து அந்த மாதிரி இருந்த நிலைமையிலே என்ன சொல்ல வர கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் வாழக்கூடிய சாதாரணமான வாழ்க்கை இயேசு வாழ்ந்தார். அதே நேரத்தில் வெற்றிகரமாக வாழ்ந்தார். நமது வாழ்க்கைக்கு ஒரு முன்னோடியாக இன்றைக்கு திகழ்கின்றார். ஐந்து பண்புகள் அல்லது ஐந்து பக்குவங்கள் இயேசு வெளிப்படுத்தி காட்டியது. ஒன்று தனிமை, இரண்டு ஜபம், மூன்றாவது வேத அறிவும் அதை வாழ்க்கையில் அபியாசப்படுத்திய விதமும், நான்காவது தேவ அன்பை உணர்ந்து அதை கேட்டபடி செயல்பட்டது, ஐந்தாவது உடலிருப்போடு கூட உள்ளான அன்போடு உரமாடியது. இந்த ஐந்தையும் சற்றே உற்று நோக்கி பார்ப்பீர்களானால் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இது கண்டிப்பாக இருக்க வேண்டும். நிறைய பேர் சொல்லிடலாம், என்ன படிப்பு இல்லைங்க, எங்க ஊர் பணக்கார வீடு இல்லை, எங்களுக்கு வசதி எல்லாம் கிடையாது சொல்லிடலாம். ஆனா யாருமே நான் தனிமையா இருக்க முடியாது சொல்லவே முடியாது. யாருமே எனக்கு ஜோமனை தெரியாது சொல்லவே முடியாது. சாதாரணமான விஷயங்கள் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்க வேண்டிய பண்பு. ஆண்டவரோடு கூட தனிமைகளை நேரம் செலவழித்திருக்கிறோமா? இந்த போன வாரத்தில் ஒரு 10 நிமிஷமாக ஆண்டவரோட உட்கார்ந்துக்கிறோமா? தனிமையில உட்காரு, குடும்பமா ஜெபம் பண்றது வேற விஷயம், 4 பேர் சேர்ந்து ஜெபம் பண்றது வேற விஷயம், புதையிலிருந்து வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்றது அது வேற விஷயம், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர்றது அது வேற விஷயம். தனிமையிலே ஆண்டவரோடு உட்கார்ந்து பழகி இருக்கிறோமா? பழகுங்கள், பழக வேண்டும். தனிமையில வெறுமனை உட்கார்ந்தா போதாது. தனிமையில உட்கார்ந்துட்டு நம்ம குடும்பத்தை நினைச்சு, நம்ம ஏழாமை நினைச்சு, நம்ம நாமே உட்கார்ந்து அழுது மூக்க சிந்திட்டு அழுது உட்கார்ந்துக்கிறது நோ, அப்படி அல்ல. தனிமை என்பது ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய ஒரு நேரம், அதே வேளையிலே ஆண்டவரோடு உரையாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம். ஜெபம், ஆண்டவரோடு பேசுவது மிக அவசியம். எப்படி பேசுறதுங்க தெரியல அப்படின்னு சங்கீதம் படிச்சு பாருங்க.
சங்கீதத்துல பல சங்கீதங்கள் பேசுற மாதிரி இருக்கும். எப்பட்டும் ஆண்டவரே அமைதியாக இருப்பேன், எதுவரைக்கும் ஆண்டவரே என்னை மறந்திருப்பேன், ஐயோ என் கதறினாலே என் கண்ணீரினாலே படுக்கையில நினைக்கிறேன், என் எலும்பெல்லாம் உருகி போயிற்று, என்னைக்கு எனக்கு உதவி செய்து, எனக்கு எதிராக பெருகி பெருகி இருக்கிறவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள், இந்த மாதிரி வார்த்தை நிறைய வரும். உள்ளத்துடைய உணர்வுகளை கொட்டுவதற்கு ஒரே ஒரு இடம் ஆண்டவருடைய சன்னிதானம், அது நமக்கு வழங்கி இருக்கணும். ஊர்வத்தில் என்ன சொல்றது கிடையாது, கர்த்தரை சொல்லி பழக வேண்டும். அப்ப சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கர்த்தருக்கு காத்திரு என் மனமே, திடமனதாக இருந்து கர்த்தருக்கு காத்திரு, அவரே உன் முகத்திற்கு ரட்சிப்பாக இருக்கிறவர், அவரே உனக்கு அரணாக விளங்குகிற அந்த ஒரு உறுதியும் சேர்ந்தே வரும். நான் பயப்படுகிற காலத்திலே என் கர்த்தரை நம்புவேன், வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், இந்த உறுதியை கொடுப்பது ஜெபம். அது ஒவ்வொருத்தரும் டெவலப் பண்ண வேண்டியது அவசியம். ஜெபம் ஜெபம்னு சொல்றோம், அதை படிக்க வேண்டியது அவசியம். நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணா எப்படி தெரியுது கிடையாது, என்ன நினைக்கிறாங்கன்னா அலங்காரமான வார்த்தை சொல்லணும் அப்படின்னு வேண்டியதே இல்லை. உங்களுக்கு என்ன தெரியும் அப்படியே பேசுங்க, இதாவே இயேசுவின் நாமத்தினாலே உங்களிடத்துல வருகிறேன், அந்த ரெண்டு வார்த்தை தெரியணும், பிதா இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தோடு செல்லுகிற வேளையிலே பரலோக நமக்காக திறக்கிறது என்பது தெரிய வேண்டும். சரி, வேத அறிவு ஜெபம் மட்டும்தான் பத்தாது, வேத அறிவு வேண்டும். வேத அறிவு வெறுமனை இருந்தால் மட்டும் பத்தாது, அதை வாழ்க்கையில எப்படி அபியாசப்படுத்துவது என்பதும் தெரிய வேண்டும். படிச்சுட்டே மட்டும் பத்தாது, ஸ்கூல்ல போய் படிக்கிறோம், ரெண்டு ரெண்டு நாலு 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 எட்டு 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 பதினாறு பதினாறு முப்பத்தி ரெண்டு படிக்கிறோம், கடைக்கு போறோம், ரெண்டு பொருளை வாங்குறோம், இது எவ்வளவு பதினாலு ரூபாய் நாலு ரூபாய் நாலு ரூபாய் நாலு நாலு ரூபாய் கேட்டுக்க முடியாது. படிச்சா மட்டும் பத்தாது, தெரியணும். என்ன தெரியணும், என்ன படிக்கிறோமோ அதை வாழ்க்கையில அபியாசப்படுத்த தெரிய வேண்டும். நல்லது எது கெட்டது எது படித்துக் கொள்கிறோம், படித்தா மட்டும் போதாது, அதை வாழ்க்கையில அபியாசப்படுத்த வேண்டும். கெட்டது என்று தெரிகிற வேலையிலே விட்டு ஓட தெரிய வேண்டும். அது பிடிச்சி வழங்கட்டாம அடிச்சு பிடிச்சுக்கிட்டு ஐயோ குடையதே குடையதே சொல்லக்கூடாது. ஏன், வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துவது மிக மிக அவசியம். அதை இயேசுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவசியம் என்பதை இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் அவர் படித்த வசனத்தை படித்த அந்த அறிவை கொண்டு மக்களுக்கு எடுத்துரைக்கிறார். என்ன அப்படின்னா, எல்லாரும் தெரியுமா அது, மத்தேயு 24 அதிகாரம், அதே இது லூக்கா 17 அதிகாரத்தில் இது நினைக்கிறேன், மத்தேயு 26 அதிகாரம், நோவா காலத்து மாதிரி நடக்கும் பறவை போட்டு போச்சு. அப்ப இயேசு சொல்றாராம்,
நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடந்திருக்கிறது. திராட்சரசு குறைபடுகிறவர்கள் காத்திருந்திருக்கிறார். முதலே வாங்கி வச்ச கிட்டா போயிடும் அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? அதாவது மச்சினோன்றதுக்காக எல்லா இடத்துலையும் கண்டதையும் சொல்றது கிடையாது. சொல்லவாரு நான் எந்த இடத்துல எதை சொன்னா பொருத்தமாக இருக்க அபியாசப்படுத்துவது அதுதான் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துவது. கண்களை மூடி தியானம் பண்ண வேண்டும், கண்களை திறந்து கொண்டு வேதம் வாசிக்க வேண்டும். கண்ணை மூடிட்டு வேதம் வாசிக்க கூடாது, கண்ணை திறந்துக்கிட்டே தியானம் பண்ண கூடாது. கண்ணை திறந்து தியானம் பண்ண அப்படியே வேக ஆரம்பிச்சிடும் கண்ணு. கண்ணை மூடிக்கிட்டு பைபாஸ் கேட்டு எப்படி வாசிக்கிறது? வேறு எப்பவுமே வந்துட்டு ஒரு அறிவு என்று இருந்தால் மட்டும் போதாது, அதற்கு ஏற்றாற் போல அதை வாழ்க்கையில் அபியாசப்படுத்த தெரிய வேண்டும். வில்லியம் பார்க்லே சொல்லுவார், பிஎஸ்டியா இருப்பார், பெரிய சயின்டிஸ்டா இருப்பார், கடையில போய் கத்திரிக்காய் வந்தது எப்படி தெரியாது? கத்திரிக்காய் வந்தது எப்படி தெரியாம அவர் சயின்டிஸ்டா இருந்தா என்ன பிரயோஜனம்? ராபர்ட் ஷூலர் ஒரு கதை ஒன்று சொன்னார். ஒரு பெரிய சயின்டிஸ்ட், பெரிய அறிவாளி, ஞானி ஒரு வாலிபனோட போட்டில் போயிட்டு இருந்தார். போட்டில் போகும்போது அந்த பையன் போகும்போது தண்ணிங்க போகும்போது தண்ணி கேட்டு அண்ணாடாப்பா இந்த அக்குவா பற்றி எதாவது தெரியுமா அப்படின்னாரான். அக்குவான தண்ணி, தண்ணியை பற்றி சயின்ஸில் தெரியுமா அப்படின்னாரான். தெரியாது சார் அப்படின்னா அவன். தண்ணியில் போட்டு விடுறேன், தண்ணியை பற்றி தெரியாது, அக்குவான என்ன தெரியாதுன்ற ஓ வாழ்க்கையில் உனக்கு 20% பெஸ்ட் அப்படின்ட்டார். அப்புறம் என்ன பண்ண ஒரு இலை ஒன்று மிதந்து வந்து தண்ணியில் அந்த இலையை எடுத்தார். அந்த இலையை எடுத்து நீங்கள் எதுக்கு இந்த சயின்டிஃபிக் நேம் தெரியுமா இந்த இலைக்கு அப்படின்னார். தெரியாதுங்க நான் அவர் சொன்னார். இந்த இலையின் பேர், இந்த பேர், இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, எனக்கு பாட்னியாக இருந்தது அது பாட்னி படிச்சிருக்கியா அப்படின்னா இல்லை அப்படின்னா. எப்போ பாட்னி படிக்க எனக்கு போட்டு ஓட்ட வந்தேன் இன்னொரு படிக்கின்ற வேளையிலே இதனை சொல்லக்கூடிய கண்ணை வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவோம் என்று சொன்னால்
வெற்றிகரமாக வாழ முடியும். அறக்க பறக்க ஓடுகிற ஊரு தான், கண்டனையும் மறந்து விட்டு போகிற ஊரு தான், எவனையும் மேலே முன்னேற விட முடியாதவர் தடுக்கக்கூடிய ஊரு தான் என்றாலும் கூட உங்களுக்கான ஆண்டை வைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையை எவரால் தடுத்து நிறுத்தவே முடியாது. நமக்கு இந்த அறிவும் இது அத்தியாசப்படுத்தக்கூடிய தகுதியும் இருக்கும் என்று சொன்னார். ஆறாவது என்ன சொல்றோம் இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, தேவ அன்பை இயேசு அறிந்திருந்ததும் அந்த அன்பிற்கு ஏற்றாற் போல் அவர் செயல்பட்டதும். வாழ்க்கையில எது நமக்கு இருக்குதோ இல்லையோ, எந்த ஒரு அறிவு இருக்குதோ இல்லையோ, ஒரு அறிவு கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி போய் இந்த வார்த்தையை கேட்க விஞ்ஞானி பேரை மறந்துட்டேன், கால் பார்த்து நினைக்கிறேன், பட் மேபி ஐ மே பி மிஸ் ஐ மே பி ராங். அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க, நீ கண்டுபிடிச்சதுலயே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்க. அது பதில் கொடுத்தாரு, ஜீசஸ் லவ்ஸ் மீ திஸ் ஐ நோ திஸ் இஸ் தி கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன் அப்படின்னா, இயேசு என்னை நேசிக்கிறார் கண்டுபிடிச்சோம் பாருங்க, அதுதான் என் வாழ்க்கையில மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்னா. நம்ம வருஷத்துக்கு முன்னால ஒரு மேல்நாட்டு கருப்புசங்க பணம் வந்திருந்தார், இன்னும் இடத்துல இருக்கிறேன், இதுக்கு முதல்ல அன்னைக்கு போக முடியல, அன்னைக்கு என்னுடைய டர்ன் அந்த கோட்டையை பாதுகாத்துக்கிறதுக்கு, அந்த இடத்த அந்த வீட்டில் யார் வரும்போது யாருக்கு பதில் சொல்லுங்க, என்ன வச்சிருந்தாங்க, வச்சு போயிட்டாங்க, எல்லாம் மீட்டிங் போயிட்டாங்க, நான் மட்டும் பாட்டுக்கிறேன். மீட்டிங் முடிஞ்சது, திருப்பி வந்தாங்க எல்லாரும். வந்த அப்புறம் அந்த மாஸ்டர்கிட்ட கேட்டேன், அப்போதான் கிறிஸ்தவனே கொஞ்ச நாள் ஆகுது எனக்கு, நான் என்ன பேசுனாரு நல்லா தான் கேட்டேன், ஃபாரினர்ஸ்ல என்ன பேசுவாங்க, கண்ணே வாழ்க்கையில மிகப்பெரிய கண்டுபிடிப்பு ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் என்பது. ஹல்லேலூயா. நிறைய பேர் நீங்க ஏங்கிறது அறிவித்தானே, அந்த அந்த ஏக்கத்தை என்ன பண்ணிட்டானா வேற மாதிரி கொண்டு போயிட்டான், நிஜமான அன்பு விட்டுட்டு இன்ஃபாச்சுவேஷன் காமம் இச்சை ஒரு விதமான ஒரு என்ன சொல்றது கண் கண் பார்த்தது ஆளுக்கு அந்த மாதிரி போயிடுச்சு. இப்ப என்ன லவ் லவ்க்கும் நீ சினிமாவில் காமிக்க சம்பந்தமே கிடையாது. லவ் பண்ண அந்த மாதிரி லவ் பார்க்கணுமானால் பைபிள்ல பார்க்கணும் உண்மையான லவ் என்ன அப்படின்ட்டு. அப்போ என்னன்னா, இயேசு என்னை நேசிக்கிறார், கர்த்தர் என்னை நேசிக்கிறார், இதுதான் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. ஒவ்வொரு நாளும் அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம், இயேசு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அவர் அவரே தான் ஆண்டவர், அவரே தான் அனைத்து சிருஷ்டித்தவர். ஆனால் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த பொழுது அவர் ஆண்டவரை பற்றி பேசுகிற வேலைகள் எல்லாம் குறிப்பாக யோவான் சுவிசேஷத்துல எல்லா சுவிசேஷத்துல நாலு சுவிசேஷத்திலையும் அவர் எப்படி பிதாவுக்கு கீழ்ப்படுத்தினதான் எழுதி இருக்கிறது. ஆனால் யோவான் சுவிசேஷத்தை எடுத்து பார்க்கிற பொழுது மூச்சுக்கு மூச்சு பிதா, மூச்சுக்கு மூச்சு பிதா, பிதா பிதா என்றே சொல்லி இருக்கிறார். உன்னாயிரத்து வாசத்தை வாசல் பண்ணி கிடையாது, லிஸ்டே போட்டு பார்த்தேன் எங்கெல்லாம் பிதா சொல்லுகிறார் இயேசு அப்படின்னு. பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் இனி ஏறி போகவில்லை, என்னை தொடாது சொன்ன ஒரு வார்த்தை. அது வரைக்கும் யோவான் சுவிசேஷத்தில் மட்டும் 100 தடவை பிதா 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 அப்படின்னு அது கேட்கும் திரும்ப திரும்ப. எது சொல்ற அப்படின்னா, அன்பு அப்படி இருக்குமானால் அந்த பேரை திரும்ப திரும்ப சொல்ல வைக்கும். ஒருத்த நேசிக்கிறோம், அளவு கடந்த நேசம் இருக்குது, அவங்க நினைச்சாலே உள்ள மயங்குது அப்படின்னா அந்த வார்த்தையை சொல்லுவதில் ஒரு இன்பம் இருக்கும். அதை இயேசு காண்பித்துக் கொடுக்கிறார். ஆண்டவரை எங்கோ பரலோகத்தில் இருந்த ஆண்டவரை எண்ணிக்கொண்டிருந்தவரை திரைச்சியலுக்கு உள்ளாக இருக்கிறார் கட்டர், உள்ளே போவர் எவரும் கொல்லப்படுவார்கள் என்று இஸ்ரவேல் மக்கள் எண்ணிக்கொண்டிருந்த காலத்திலே மீதி பெருகிறதுக்கும் ஆசாபாசனுக்கு அப்பாற்பட்டவன் கடவுள்,
இயேசு. எதுக்காக அப்படின்னா, இந்த அப்பா மேல எவ்வளவு நல்லெண்ணம், எவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசம் இருக்கிறதோ அதை பொறுத்துதான் நம்ம வாழ்க்கையில நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் இருக்கும். நம்ம என்ன தீர்மானம் எடுக்கிறோமோ அந்த தீர்மானம் எவ்வளவு தூரம் இந்த அப்பாவின் மீது இருக்கிற அன்பின் நல்லெண்ணம் இருக்கிறது அதை பொறுத்துதான் இருக்கும். சிம்பிள விளைகரமான ஞாயிற்றுக்கிழமை காலையில சாயங்காலம் சேர்ச்சி சேர்ச்சிக்கு வரோம், எங்க அப்பா பேர்ல ஒரு ஆசை, எங்க அப்பா பேர் நல்ல எண்ணம். அதான் வர பாஸ்டர் கேட்பாரு, அதுக்காக கிடையாது. பாஸ்டர் கேட்பான்னு வந்தா எடுத்து விட்டாண்ட எவ்வளவு நேரம் ஆடும், ஆடாது, கொஞ்ச நாள் தான். பாஸ்டர் வந்து ரெண்டு வாரம் வரலாம், மூணு வாரம் வரலாம், பாஸ்டர் விட்டாரேன்னு வரலாம், அப்புறம் வராது. அன்பு என்பது தானாக பொங்க வேண்டும். இதை வாஸ்தப்ப எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுதான். பிதா 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 யோவான் அஞ்சாம் அதிகாரத்துல மட்டும் 1, 2, 3, 5, 6, 7, 8, 9, 10, 12 பாருங்க. அதாவது இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஆண்டவராக இருந்தாலும் கூட உங்களுக்கும் எனக்கும் முன்னோடியாக இருந்த காரணத்தால் ஆண்டவரை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு வகையை நமக்கு சொல்லிக் கொடுத்து போயிருக்கிறார். யோவான் 5:19 அப்பொழுது அவருடைய வாழ்க்கை முழுக்கும் அப்பா என்ன செய்யறார், அப்பா என்ன பண்றார், அப்பா எப்படி பேசுறார், அப்பா எப்படி நடக்கிறார், அப்பா எப்படி செய்யறார், இதே தான் அவர் கடைசி வரைக்கும். நீங்க ஃபுல்லா அதை யோவான் படிச்சு இப்ப வீட்டை படிச்சு பாருங்களேன், யோவான் படிச்சு எங்கெல்லாம் பிதா பிதா சொல்லி பாருங்க. அது இந்த உலகத்திலே இவர் மனித அவதாரமாக ஆண்டவராக இருந்தாலும் கூட நமக்கு முன்னோடியாக எப்படி சொல்லும் பொழுது பிள்ளைகள் ரத்தத்தையும் மாம்சத்தை உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களை போலவே மாம்ச ரத்தத்தை உடையவராக உலகத்திலே வந்தார் அப்படின்னு எழுதி இருக்கிறது. அப்படின்னா இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அந்த உலகத்தில் சிருஷ்டித்தவரை ஆண்டவரை கர்த்தரை நம்முடைய அப்பா என்று மக்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார். அதற்கு ஏற்றால் போல செயல்பட்டிருக்கிறார். அப்பா ஆண்டவருடைய அப்பா அப்பான்னு வரும் பொழுது ஒருவேளை இன்னைக்கு வந்து இந்த பாவத்தின் அகோரம் அதிகமாகிவிட்ட காரணத்தால் இன்னைக்கு ஆறாம் காலத்திலிருந்தே அந்த நிஜமான ஒரு அன்பை ஓரளவு தான் பார்க்க முடியுது. தவிர இயேசு யோவான் 7:7 மத்தேயு 7 ரொம்ப நல்லா சொன்னார். எப்படி சொன்னார்னா, தன்னிடத்திலே அப்பம் கேட்கிற மகனுக்கு எந்த தகப்பனாவது கல்லை கொடுப்பானா அப்படின்னு போய் கேள்வி கேட்டார். அப்பாவா இருக்கிறார், உள்ள போய் அப்பங்க ரொட்டி கேட்குது, இட்லி கேட்குது, அப்பா என்ன செய்வார், இட்லி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? ஏசு என்ன சொல்றாரு, கொடுப்பார் அப்படிங்கிறார். கேள்வி கேட்கும் போது நிச்சயமா சொல்றார். நம்ம இருப்போம், எங்க அப்பனா புளியார பாரு, என்னைக்கு இட்லி வாங்கி கொடுத்தாங்க, நான் இட்லி போய் கேட்டோம்னா அம்மா போய் கேட்டான் அப்படி சொல்லுவான். காசு தான் கேட்பான், தவிர எங்க அப்பனை மாதிரி மோசம் யாருமே கிடையாதுமா. அது வேறு அதே கெட்டு போனதுக்கு நிமித்தமாக வந்தது. ஆனா இயேசு சொல்லி வச்சா, அவ்வளவு பொல்லாதவனா இருந்தாலும் கூட, குடிகாரனா இருந்தாலும் கூட, படி கேவலமானவனா இருந்தாலும் கூட, தன்னுடைய பிள்ளைகள் என்று வரும் பொழுது அப்பம் கேட்கிற மகனுக்கு கல்லை கொடுப்பானா கொடுக்க மாட்டான், மீனை கேட்கிற மகனுக்கு பாம்பை கொடுப்பானா கொடுக்க மாட்டான் சொல்லிட்டு பொல்லாதவர்களாகி நீங்கள் அப்படின்னாரு. அப்ப சொல்லி வச்சார், அம்மா அப்பா நல்லவங்கதான், பாவம் பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இயல்புகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் அப்பா அப்படின்னார். பரலோகத்தில் யாரு, ஏன் அப்பா? அப்ப நான் கொடுப்பது நன்மையானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படி சொல்லி வச்சார். எதுக்காக நீங்க இன்னைக்கு நாட்டில் எதுவும் நடக்குதுங்க, உங்களையும் என்னையும் நேசிக்கக்கூடிய ஒரு கர்த்தர் ஒருவர் இருக்கிறார்.
அவர் என்னுடைய பரம பிதா, என் பரம தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்கு ஏங்குகிறது இந்த உலகம். நல்ல கணவன் அன்பா இருந்தா போதும். அடேங்கப்பா, மனைவிக்கு ஒரே ஆசை, மனைவி நல்ல அன்பா இருந்தா போதும். கணவன் அப்படி தலைமை வச்சா போயிட்டு வேணும்ன்றா இருந்தா தலைமையில ஏறி ஆட்டப்படாமல் ஒண்ணுமே தெரியாது. இந்த மாதிரி அன்பு இருக்குமானா வேண்டாத போய் போச்சுட்டா, கைப்பட்டாலும் குட்டும் கால் பட்டாலும் குட்டும் அப்படின்னா. எக்ஸாமினிக்கு
சீஷரை விட்டு விட்டு ஓடிவிட போகிறார்கள், தனிமையாக இருக்க போகிறார். எப்ப எல்லாம் கூட நினைக்கிறோமோ அப்பதான் யாருமே இல்லாத போயிருக்காங்க. ஆடும் வரை ஆட்டம், ஆயிரத்தில் ஆட்டம், கூடி வரும் கூட்டம் கொள்ளி வரை வருமா அப்படின்னாங்க. நாங்க ஆட்டம் போடும் போது எல்லாம் கூட இருக்கிறோம், ஐயாயிரம் பேர் சாப்பாடு போடும் போது ஒற்றும் ஓடி போல. அஞ்சு அப்பத்தை வச்சு ரெண்டு மீனையும் வச்சு ஐயாயிரம் பேர் சாப்பாடு போட்டப்போ ஏசு சொல்ல, நீங்களே சாப்பாடு கொடுங்கன்றார். பேதுரு பாக்குறாரு, இந்த விளையாட்டுக்கு நான் வரல, நீ வேற யாராவது பாரு சொல்லிட்டு போயிடறாரா? எப்படி இருக்கும், பேதுரு போயிட்டாரா? அப்ப எனக்கு என்ன வேலை அப்படின்னு பின்னால அந்திரேயா போயிடறாரா? அந்திரேயா போனவனே பிலிப் பின்னால போயிடறாரு, பிலிப் அத்தனை கூட போயிடறாரு, எல்லாம் போயிடறாங்க. கடைசி யூதாஸ் பண்ணிக்கிறாரு, இயேசுவே நிஜமா நீங்க சாப்பாடு பண்ண முடியாமதான் அப்படின். ஆமாப்பா சரி, நான் கொஞ்சம் போயிட்டு வாங்கி வந்துடுறேன், வாங்கி வந்து கூட பாக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வாங்க எவ்வளவு கமிஷன் நம்ம மனசுல யோசிச்சிருப்பாரு, இவ்வளவு பேர் இருக்கிறான், ஏதோ ஓரளவு கமிஷன் கிடைக்கட்டும் அவரு போயிட்டு தான் என்ன எப்படி யோசித்து பாருங்க. அப்ப யாருமே போகல, இப்ப கடைசியில் பிடிபட்டு சிலுவையில் அறையப்பட போகிற வேலையிலே ஒரு திகில், அது எங்க ஒரு திகில், மார்க்கு 14:33 வசனம், மார்க்கு 14:33 பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடு கூட்டிக் கொண்டு திங்கள் அடையவும், அதே வார்த்தை தான் மத்தேயுல வார்த்தை வார்த்தை, துக்கம் அடையவும் வியாகுலப்படவும், இங்க திங்கள் அடையவும் மிகவும் வியாகுலப்படவும். லூக்கா வாஸ்து பாத்தீங்கன்னா மிகவும் வியாகுலப்பட்டார், he was filled with anxiety and எழுதி இருக்கும் ஏக்கம். யாருமே இல்ல, கட்டைக்கு புளியது நெஞ்ச கண்ணி கொற்ற மாதிரி நிக்கிறது முன்னால, யார்கிட்ட போய் சொல்றது, யார் வளர்க்கறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு வரும்பொழுது இயேசுக்கு பிதாமல் இருந்த அந்த அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்க. அதுக்காக சொல்ல வர ஜெபம் பண்றாரு, மத்தேயு 26 எப்படி ஜெபம் பண்ணாரு, 39 வசனம், என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க உங்களை செய்யும் என் சித்தத்தின்படி இல்லை உங்களுடைய சித்தத்தின்படி ஆகப்படுவது என்று சொன்னார். நீ என்ன சொல்றது, வாழ்க்கையில வேற நம்பிக்கையே கிடையாது, இவ்வளவு மோசமான சூழ்நிலை அவங்க இருக்குது, இதை விட்டு எடுத்து போயிட்டு ஆண்டவரே இது வேண்டாம் எனக்கு சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு ஆனாலும் உள்ளத்துல திகில், ஒரு ஏக்கம், ஒரு வியாகுலம், அதை பார்த்து சொல்றார். ஆனா அதே நேரத்துல என் சித்தம் அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படின்னா, அதான் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்திருந்ததும் அதன்படி செயல்பட்ட விதம் சொல்லிக்கலாம். இது வரை வந்தாச்சு, நானும் பேசி பார்த்துட்டேன், இஸ்ரவேல் மக்களே நான் பேசின பேச கேட்கலாம், ரோமர் எங்க கேட்பான், இஸ்ரவேல் மக்களே நான் சொன்னதை கேட்கல அப்படின்னா நான் போய் எங்க கிரேக்க மக்களுக்கு சொல்றது வேணா ஆண்டவரே குட்டுங்க கதைய சொல்லி ஏசு சொல்லிடலாம், கடைசி நிமிஷத்துல விட்டு ஓடி போயிடலாம். எப்ப முக்கியமா காரியம் ஆகணுமோ அப்ப இல்லாம போயிடலாம். ஆனால் இயேசு செய்யவில்லை, கடைசி வரை சென்றார். காரணம் என்ன, ஆண்டவருடைய பேரிலே அவர் வைத்திருந்த அன்பு, அன்பு ஒரு காலம் ஒழியாது. சொல்லுங்க எல்லாரும், என்ன அன்புன்றீங்க, இந்த ஆண்டவர் இருக்கிற அன்பு, ஆண்டவரை நேசிக்கிறார் அப்படின்ற ஒரு அன்பு. அந்த என்னென்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, முடியாத பட்சம்தான், ஆனாலும் கூட என் சித்தம் அல்ல ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கிடவுது அப்படின்னு சொன்னப்போ அழகாக அப்படி அவர் தாழ்த்தினதுனால ஆண்டவர் அழகாக அவர் உயர்த்தினார் என்று பிரிப்பேர்களை வாசிக்கிறோம். இன்றைக்கும் எல்லா துறைத்தனத்திற்கும் கர்த்தத்துவத்திற்கும் வல்லமைகளுக்கும் அதிகாரங்களுக்கும் மேலான நாமும் இயேசுவும் நாமும். காரணம் என்ன, இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது ஆண்டவருடைய அன்பு எப்பேற்பட்டது என்று அறிந்தது மட்டுமல்ல, அந்த அன்பிற்கு ஏற்றவாறு செய்யப்பட்டபடியினால்தான். எல்லா அன்பையா போகும்போது மட்டும் ஆண்டவருடைய அன்பை பற்றி பேசவில்லை அவர், எல்லாம் தலையில போனப்போ கூட கூட ஓடி போனப்போ உள்ளதெல்லாம் துக்கத்தை நிறைந்த வேலையிலே எதிரில் இருப்பது மிகப்பெரிய பாரமான ஒரு செயல் அப்படி இருக்கும்.
அதுதான் உங்களுக்கு எனக்கு வேண்டும். பேசுறது ஈஸிங்க, பேசுறது ஈஸி, கேட்கறதெல்லாம் ஈஸி. வாழ்க்கை லட்சியமா போற பாருங்க, அந்த முட்டை இந்த கோழிதான் பிட்டி வலிக்கும். அந்த பிட்டி வலிக்கும் போதுதான் இந்த ஆண்டோடைய அன்பு எப்ப ஏற்படுது உணர்ந்து அவரிலே உறுதியாக இருக்க வேண்டும். மீதி நேரம் பேசிட்டு போயிடலாம். எதுக்கு சபையில பேசுறோம்? சும்மா சந்தோஷப்படுத்துறதுக்காக தூக்கி விட அப்படி கிடையாது. தூக்கி விடுகிறோம் தான், சந்தோஷப்படுத்துகிறோம் தான். காரணம் என்ன? எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை மோசமான சூழ்நிலை வந்தாலும் சரி, உங்களை விட்டு எல்லாம் ஓடி போனாலும் சரி, ஒண்ணுமே இல்லாத போனாலும் சரி, நில்லுங்க. இந்த ஆண்டோடைய அன்பு ஒரு கால ஒழிந்து போகாது. அதனாலதான் சொன்னேன், இந்த ஆண்டவர் பேரிலே நாம் கொண்டிருக்கக்கூடிய நல்லெண்ணம் ஆண்டவரை நேசிக்கிறார், இயேசுவை நேசிக்க சொல்லும் பொழுது அதுல எவ்வளவு நல்லெண்ணம் வைத்திருக்கிறோம் என்பதை வாழ்க்கை தீர்மானங்கள் எடுத்து காட்டு காண்பிக்கின்றன. ஆண்டவர் நேசிக்கிறேன் சொல்லுவோமானால் நான் எடுக்கிற தீர்மானம் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். யோசித்து பாருங்க, ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவர் என்ன நேசிக்கிறார் என்கிற உறுதி இருக்கும் என்று சொன்னால் அதை எடுக்கக்கூடிய தீர்மானத்திலே காண்பிக்கப்படும். இன்னைக்கு நான் வாழ்ந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? நம்ம பெருமைக்கு, நம்முடைய பயத்துக்கு தூண்டிவிடக்கூடிய ஒரு உலகம். பெருமை எதுல? வீட்டுல பெருமை, ட்ரெஸ்ல பெருமை, அழகுல பெருமை, அப்புறம் குழந்தைல பெருமை, குடியில பெருமை, அப்புறம் கார்ல பெருமை, அப்புறம் செய்யற வேலையில பெருமை, அந்தஸ்துல பெருமை, பயம், என்ன ஆகுமோ ஏதாகுமோ, இதுக்கு எல்லாத்துக்கும் தூண்டு. அது ஒரு என்ன ஊத்துற உலகம் இது. பயந்தானா என்ன ஊத்தி என்ன ஊத்தியே கொண்டு அவன பயத்திலேயே கர்மம் வந்துருச்சு. பெருமை வந்து அந்த பெருமையை காமிச்சு காமிச்சே உடம்புல மடிச்சு விட்டுரும். சிலருக்கு சாப்பாட்டுல பெருமை, சிலருக்கு உடையில பெருமை, சிலருக்கு வீட்டுல பெருமை, சிலருக்கு தங்கள் வேலை செய்யறத பத்தி பெருமை, சிலருக்கு தங்களுடைய வாகனத்தை பற்றி பெருமை, எல்லாத்திலும் பெருமை இருக்கட்டும். ஆனா படிப்பு, வேலை, திருமணம், பிள்ளைப்பேறு, ஊழியம், உயர்வு, நிம்மதி, அப்புறமா வாழ்க்கையில தேவையான முன்னேற்றம், எதுவா இருந்தாலும் நம்ம எடுக்கிற தீர்மானம் கர்த்தர் என்னை நேசிக்கிறார், எனவே நான் எடுக்கிற தீர்மானத்திலே அது தெரிய வரும். இதை நான் எப்படி விளக்கி சொல்றது? ஒரு தியரி மாதிரி சொல்லுகிறேன், ஒரு எப்படி விளக்கி சொல்றது? பவுல் சொன்னார் ரோமர் 8 அதிகாரத்துல, ரோமர் 8 அதிகாரம் அதை சொல்லிட்டு சைரஸ் பீட்டர் சொன்னதையும் சொல்றேன். சைரஸ் பீட்டர் சொன்னது எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். அது இந்த கருத்து கேட்ட மாதிரி இருக்குது. ரோமர் 8 அதிகாரம் 36 வசனத்தில் 39 வசனம் வரைக்கும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிப்போம் யா? ஹலோ, எல்லாம் இருக்கீங்களா? இங்க எல்லாம் இருக்கீங்களா? எல்லாம் பைபிள் வச்சுக்கீங்களா? வச்சு ஒழித்து காணுங்க, பைபிள் ஒழித்து காணுங்க, மோசமோ
பட்டயமோ இருக்கிறது பட்டினி, படுக்கிறது கோடினா போடுறது மட்டும் என்னதான் போட்டிங்க வச்சிருக்க. ஜெயிக்கிறது யாருதான்? முற்றும் ஜெயிக்கொடுகிறவர்களா இருக்கிறோமே. மேலே போனார் பவுல். அந்த இயேசு வந்து பிதாவுடைய அன்பை வந்து செயல்பட்டார் அப்படின்னா இந்த மனுஷனை பாருங்க, அது அப்படியே அன்றாட வாழ்க்கை சூப்பர் பண்ணுவான். இயேசு மேல கொண்டிருந்த அன்பு உங்களுக்கு எனக்கு அந்த மாதிரி இருக்கணும். நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ இல்லையோ, இயேசு மீது ஒரு நேசம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இயேசு மீது நேசம் இருக்கும்னு சொன்னா கண்டிப்பா எல்லோரையும் நேசிப்பீர்கள். எனக்கு அவன் பல பத்தில பிடிக்காது, நோ. மூஞ்ச பத்தில பிடிக்காது, நோ. அவனோ முடியும், நோ. நோ 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 இதெல்லாம் பாரு. அவருக்கு சொந்தம். ஹல்லேலூயா.
முன்னாலதான் இருக்கு, ஏடிஎம் எல்லாம் முன்னாலதான் இருக்கு. சுவிட்ச் ஆஃப் போடணும், காசை எடுக்கணும். என்ன என்ன பாஸ்ட எனக்கு திருப்பி இருந்துச்சா கூட பூசிதான் வரும். ஒன்று நீங்க நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ளதாய். ஆமென்.